அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமும் சிந்தனையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓணம் ஃபெஸ்டிவல் பற்றி ஒரு கதை தாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் விஷிங் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி எ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் ஓணம். ஹாப்பி ஓணம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, என்ன கதைன்னு தெரிஞ்சுக்குவோமா? எலியாக பிறந்து சக்கரவர்த்தியாக உயர்ந்த மகாபலியோட கதையை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேரளாவில் ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்கங்க. அஸ்தம் நட்சத்திர நாளில் தொடங்கி இந்த திருவிழா வந்து 10 நாட்கள் திருவோணம் நட்சத்திரம் வரைக்கும் நடைபெறுங்க. இந்த ஓணம் திருவிழா அறுவடை திருவிழாவாகவும் கேரளாவில் வந்து கொண்டாடப்படுது. உலகம் முழுவதிலும் உள்ள மலையாள மொழி பேசும் மக்களால் உற்சாகமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவிழா தாங்க ஓணம் ஃபெஸ்டிவல். ஓகேங்க, அவர் எலியா செய்த காரியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவன் கோயில் விளக்கு அணையும் நிலையில் இருந்துச்சுங்க. அப்போ கோயிலுக்குள்ளார புகுந்த ஒரு எலி வந்து என்ன பண்ணுச்சு, எதேச்சியாக விளக்கில் ஏறிச்சு. அதோட வால் வந்து திரி மேலே பட்டு திரி வந்து தூண்டப்பட்டு விளக்குக்கு வந்து பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. தன்னை அறியாமலே எலி செய்த அந்த காரியம் வந்து அதுக்கு புண்ணியத்தை கொடுத்துச்சுங்க. அடுத்த ஜென்மத்தில் எலிக்கு சக்கரவர்த்தி யோகத்தை கொடுத்தாருங்க சிவபெருமான். அந்த எலி தான் அடுத்த பிரிவில் மகாபலி சக்கரவர்த்தியாக அவதரிச்சிச்சுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணிய காரியம் செய்தால் எவ்வளோ பலன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா? அதுக்கு இந்த அதுக்கு இந்த புராண நிகழ்வு தாங்க உதாரணம். மலையாள தேசம் தாங்க மகாபலி சக்கரவர்த்தியோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்துச்சு. 33 கோடி தேவர்களும் அதிசயப்படும்படி பொறாமைப்படுற மாதிரி நல்லாட்சி புரிந்து வந்தாருங்க அந்த மகாபலி. மகாபலியோட புகழ் வந்து பல திசைக்கும் பரவுனுச்சுங்க. தன்னை நாடி வந்தவங்களுக்கு எல்லாம் கேட்டதை வாரி வாரி வழங்கி பொற்கால ஆட்சி நடத்தி வந்தாருங்க. அவரை வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியர் தான் வழி நடத்திட்டு வந்துட்டு இருந்தார். தேவர்கள் பொறாமப்பட்டு தேவேந்திரன்கிட்ட போய் முறையிட்டாங்கங்க. அவங்க தேவேந்திரன் வந்து மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிட்டார். குள்ளமான வாமனனாக அவதானம் எடுத்து பூலோகம் வந்தார் மகாவிஷ்ணு. மகாபலிகிட்ட போய் தானம் கேட்டார் வாமனன். விஷ்ணு தான் வாமனன் அவதாரம் எடுத்து வந்திருக்காருங்கிறத வந்து ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிட்டாருங்க சுக்கராச்சாரியார். வாமனனாக வந்திருக்கிறது சாட்சாத் மகாவிஷ்ணு தான். அவசரப்பட்டு நீ எந்த வாக்கும் கொடுத்துடாத, அதிகாரம் மட்டுமின்றி ஆயுளுக்கும் அந்த ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லி மகாபலியை எச்சரிக்கிறாருங்க சுக்கராச்சாரியார். மகாபலி வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. என்னுடைய நல்லாட்சியை அகில உலகமும் பாராட்டுது, இதை கேள்விப்பட்டு பகவானே இறங்கி வர்றது, நான் செஞ்ச பாக்கியம் எல்லாருமே கடவுள்கிட்ட தான் கேட்பாங்க, அந்த கடவுளே இறங்கி வந்து என்னட்ட கேட்க போகிறாருன்னா அவருக்கு கொடுக்கறத விட வேற என்ன புண்ணியம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு தயாரானாருங்க மகாபலி. மகாபலிகிட்ட வந்த வாமனன் வந்து தனக்கு 3 அடி நிலம் தேவைப்படுறதா கூறினாருங்க. குள்ளமான உருவத்தோடு வந்த வாமனனை வந்து மகாபலி வந்து விழுந்து வணங்கினார். 3 அடி நிலம் தானே, தாராளமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நிலம் தர்றதா தாராவாத்து கொடு அப்படின்னு சொல்லி வாமனன் கேட்குறாருங்க. இடையில் வந்து இப்போ சுக்கராச்சாரியார் புகுந்து சொல்கிறாரு, தடுக்கிறாரு மகாபலி. ஆனால் கேட்கவே இல்லை. தாரை வறுக்கிறதுக்காக அந்த கமண்டல நீரை சாக்க தொடங்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டா மாதிரி அந்த கமண்டலத்தோட தொலையை அடைச்சிக்கிறாருங்க சுக்கராச்சாரியார். மகாபலி வந்து கமண்டலத்தை எவ்வளவு சாச்சும் தண்ணி வரவே இல்லைங்க. உடனே வாமனன் வந்து தனது கையில் இருந்த தர்ப்பை எடுத்து கமண்டலத்தை அந்த துளையில் குத்துறாரு. வண்டா இருந்த சுக்கராச்சாரியோட கண்ணில் குத்துனதுனால அவர் பார்வையை இழந்துட்டாருங்க. கமண்டலத்துலேருந்து நீர் வெளியேற அதை தன் கையால் பிடிச்சி 3 அடி நிலத்தை வந்து தாரை வறுத்து கொடுக்குறாருங்க மகாபலி. குள்ள வாமனனாக இருந்த மகாவிஷ்ணு ஓங்கி உலகளந்த உத்தமனாக விண்ணுக்கும் மண்ணுக்குமா உயர்ந்து நிற்கிறாருங்க. ஒரு பாதத்தை பூமியிலையும் இன்னொரு பாதத்தை ஆகாயத்துலேயும் வைக்கிறாரு. 3 அடி கொடுக்கறதா சொன்னியே, 2 அடி அளந்துட்டேன், 3வது அடிக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி வாமனன் கேட்குறாரு. இதோ எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி தலை குனிறாருங்க மகாபலி. உடனே அவரோட தலையில் பாதத்தை வச்சு அழுத்தி பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுறாருங்க வாமனன். கொடை வள்ளலாக திகழும் மகாபலியோட புகழ் என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கும் அவர் அருள் புரிகிறாருங்க. மகாவிஷ்ணுகிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாருங்க மகாபலி. என்னன்னு கேட்குறீங்களா? ஏன் நாட்டு மக்களை நான் பிரிஞ்சு போகிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவங்கள நான் வந்து சந்திக்கிறதுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாருங்க. அவ்வாறே நடக்க அருள் புரிகிறாருங்க மகாவிஷ்ணு. தன் நாட்டு மக்கள் வந்து வளமாக சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காகவே ஓணம் திருநாளில் மகாபலி சக்கரவர்த்தி இந்த பூ உலகுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு வர விருந்தினரை நம்ம வரவேற்கிறதுக்கு நம்ம தயாராகிற மாதிரி மகாபலியை வரவேற்கும் விதமாக வண்ண மலர்களால் அத்தப்பூ கோலம் விட்டு தோரணங்கள் கட்டி அழகுபடுத்துகிறாங்கங்க. விருந்துகளை தயார் செய்து உறவினர்களோடு சாப்பிட்டு மகிழ்கிறாங்கங்க. இதுதாங்க இந்த ஓணம் பற்றிய கதை. ஓணம் கதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓணம் சந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓணம் சந்தியாவை பார்த்திங்கன்னா அவங்களோட விருந்துங்க, அது பல்சுவை விருந்துன்னு கூட சொல்லலாம். நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க.
இந்த விதவிதமான பலகாரங்கள், இந்த பல்சுவை விருந்தோட ஓணம் சந்தியா உறவினர்களோட அந்த விருந்து நடக்குங்க. இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்காக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே கேரளாவில் வந்து அவங்கவுங்க வீடுகளுக்கு வந்துடுவாங்கங்க. வீடு முழுக்க மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, மக்கள்கிட்டையும் மகிழ்ச்சி வந்து பரவலாக இருக்குங்க. இந்த கொண்டாட்டங்கள்லாம் எப்பொழுதுமே மனித மனங்களில் நேர்மையான எண்ணங்களை தாங்க உருவாக்குது. அதிலும் ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுதும் ஜாதி மத பாகுபாடு இன்றி கொண்டாடப்படும் ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து தனக்கானது மட்டுமின்றி தன்னை சுற்றி வாழும் அனைவருக்குமான மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருவிழா அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாதுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.